நாலு பூமர் ஜிம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி ஆகணுங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஆஃப். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, சட்டனாக என்னாவும் தெரியாது, வெறி ஆகிட்டு சட்டைக்கிட்டையெல்லாம் கழுவிட்டு ஹூ அப்புடின்னுவாங்க. எதுக்கு ஏன்? ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம இந்த ஷர்ட்டெல்லாம் மூவ் பண்ணிட்டு இந்த போஸ் ஆஃப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் இதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ரௌட் ஆகிற டைம் வந்து நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணுங்க. நல்லா அந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு லவுடான மியூசிக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் சப்டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரே வந்து செம்ம சைலண்டாக ஆகிடும். அண்ட் அப்புறம் இவங்க மட்டும் ஆஹோன்னு ஏதோ உளறிட்டு பாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரியாக்ஷன். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா தி காசிப் ப்ரோ. இவர் எல்லா ஸ்டேஷன் எல்லா மிஷின்லையும் பண்ணிப்பார், பட் ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். அங்கே போய் வந்து பேசிட்டு மட்டும்தான் இருப்பார், காசிப் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா தி பெட் அண்ட் பில்லோ. இவங்க ஜிம்முக்கு வரதே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மேட்டை போட்டு ஆப்ஸ் மட்டும் பண்ணுறது தாங்க. அதே இடத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபன்னாக எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட்ஸில் டேக் பண்ணி சொல்லுங்க. ஃபார் மோர் லைக் திஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.